அஸ்ஸலாமலைக்கும். இஞ்சி ஏலக்காய் போட்ட டீக்கு கூட சாப்பிட்றதுக்கு சூடான கறி பஃப் எப்படி செய்கிறது நான் செஞ்சது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவு போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறைய டிப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதை சேர்த்து பண்ணலாம். அடுத்து இந்த மாவுக்கு ஊற்ற நம்ம வந்து எண்ணெய் சூடாக்கி ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு அந்த சூடான எண்ணெய் ஊற்றணும். நல்லா நுர வரதில்லை, இந்த மாதிரி நிறைய எண்ணெயும் ஊற்றிடக்கூடாது. நான் காமிக்கிற பாருங்கள் அந்த பக்குவத்தை. எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அது மாவு கை தொட்டால் அது வந்து ஒட்டாத அளவுக்கு, கையில் ஒட்டாத அளவுக்கு அந்த மாவை நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிறணும். பாருங்கள், நல்லா அழுத்தி பிணைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டான பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம அடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் அதை கட்டி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து அதுக்குள்ளே வைக்க போகிறோம்ல ஸ்டஃப், அதுக்கு தேவையானதை நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு மசாலா அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஜீரகம் சேர்த்துருக்கேன், ஜீரக பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் கறி இருந்தால் நீங்கள் சிக்கன் கறி மசாலாவும் போட்டுக்கலாம். நல்லா ருசியாக இருக்கும். அடுத்து இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்சர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஸ்டஃப்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸு ஃபஸ்ட்டு நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டேன். அடுத்து அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் மீன் கூட போடலாம், கறி போடலாம், கோழி போடலாம், என்ன வேணால் போட்டுடலாம். அது கொஞ்சம் சிறு சிறுசாக வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து இதில் வந்து வெறும் காய்கறி மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் கேரட்டு, பட்டாணி இந்த மாதிரி வேறு காய்கறி இருந்தால் கூட நீங்கள் போடலாம், ஆனால் நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து கோழி சேர்க்குறீங்க, மீன் சேர்க்குறீங்கன்னா கூட இந்த பக்குவத்தில் நீங்கள் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அது வெந்து வந்துடணும். அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது 2 மணி நேரம் ஊறியாச்சு. ஊறினதுக்கப்புறம் இப்படி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வரைக்கும் கூட இது ஊறலாம். நீங்கள் ஊற ஊற அது இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா தின்னாக இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கையில் கூட வந்து செய்யலாம். கையில் இப்படி ரவுண்டாக வச்சுட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா உள்ளே வச்சு நீங்கள் அதை போட்டு எடுக்கலாம். நான் வந்து என்கிட்ட இந்த அச்சு இருந்தனால நான் அச்சுலேயே எடுத்துட்டேன். இந்த ஷேப் வர்றதுக்கு நீங்கள் ஃபோக் கூட யூஸ் பண்ணலாம். ஃபோக்கை வச்சு அந்த சைடில் ஃபுல்லாக நீங்கள் இப்படி அமுக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். அடுத்து அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டு எடுத்துடலாம். மாவு வெந்த வர்ற அளவுக்கு நம்ம இதை பொறிச்சா போதும். ஏன்னா உள்ளே வந்து நம்ம சமைச்ச ஸ்டஃப் தானே வச்சுருக்கோம், சமைச்சு தானே வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா மாவு வெந்து வந்தாவே போதும். பாருங்கள், கறி பஃப் ரெடி. சூடான டீக்கு சும்மா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுல்ல. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.